இந்து திராவிட கழகமா? எஸ். அப்படின்னு ஒரு கட்சி, மாயா மருத்துவமனை, மாயா இலவச மருத்துவ இலவச மருத்துவமனை கட்சி பேசுவோம். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இந்த அன்னதானத்துக்கு டொனேஷன் எதாவது வாங்குறீங்களா? நோ, நான் ஜாதகம் பார்க்குற காசு. என் ஜாதகம் பார்க்குற ஃபீஸ் 2000 ரூபா இருந்தது, இப்போ 5000 ரூபா ஆக்கியிருக்கேன். அதிகபட்சம் எவ்வளோ வாங்குவீங்க ஒரு ஜாதகம்? அதிகபட்சம் 5000 ரூபா, மிக அதிகபட்சம் 10000 ரூபா. அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறது? அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறது எவ்வளோ? சில லட்சங்கள். லட்சம்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு லட்சமாக சார் கொடுப்பாங்க. உங்கள் பேரில் இலங்கையில் வந்து ஒரு மலை இருக்குது. ஆமாம், ரைட்டா? நித்யானந்தா உங்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்குறாரு. ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கு விருது கொடுக்குறாரு, உங்களுடைய தம்பிகளுக்கு விருது கொடுக்குறாரு. ஆமாம், கழுத்தில் ஒரு மாலையை வேற மாட்டி விட்டுருக்காரு. எஸ். எவ்வளோ பணம் கொடுத்தார்? இதெல்லாம் நான் எடுத்தேன். எவ்வளோ பணம் கொடுத்தார் அவர்? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிமினல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை வேற. அவர் மேலே புனையப்பட சொல்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒத்துமை என்னென்னா, அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பணம் பார்க்குறது. கரெக்டாக, ஆன்மீகவாதி ஏமாத்தினாலும் திட்டுறீங்க. ஆன்மீகவாதி அன்னதானம் பண்ணி இலவச மருத்துவம் பண்ணாலும் திட்டுறீங்க. உண்மையிலே உங்கள் ஆன்மீகம்ன்றதே துறவு நிலை தானே, சேர்த்து வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். இல்லை, நான் ஏன் திருப்பி திருப்பி பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாரோட பினாமி ராம்ஜி அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இருந்தா இருந்துட்டு போகுது, இப்பயும் இருந்துட்டு போகுதுலாம் சொல்லக்கூடாது, யாருன்னு சொல்லணும். இதில் இதெல்லாம் கான்ட்ரவர்சி கிடையாது. ஏன் குங்குமம் வைக்கிறோம், ஏன் பொட்டு வைக்கிறோம், ஏன் காது குத்துறோம், ஒன்று ஒன்றுத்துல எனக்கு நோக்கம் இருக்குது சார். காது குத்துனா கண்ணு தெரியும், அரசியல் காது குத்துனா கல். அரசியல் கட்சி அப்படின்றதுலாம் உங்களுக்கு அவ்வளோ கேளமாயிருச்சா? மக்கள் பிரச்சனைக்காக ரோட்ல இறங்கி போராடணும். மாசம் நீங்க என்னன்னா, வாட்ஸ்அப்ல 500 பேரை சேர்த்துக்கிட்டு ஏன் குங்குமம் வைக்கணும், மூக்கு குத்துறோம் பேசிக்கிட்டு கட்சியா? என் வேலை கிடையாது. அப்புறம் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? சீமான் விஜயோடலாம் நான் கூட்டணி வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. சீமானுக்கும் திராவிடத்துக்கும் ஆகவே ஆகாது. நீங்கள் பேர்லேயே திராவிடம் வச்சுருக்கீங்க. நான் விஜய் கட்சியில் திராவிடமும் கிடையாது. எப்படி ஒட்டவே இல்லையே? இந்த மாதிரி அண்ணன் என்ன அன்பின் மீதமாக சேர்த்துப்பார், சேர்த்துக்கிட்டு திராவிடத்தையும் ஏற்றுப்பார். இது இந்து திராவிடம் தானே, அவரை முதல்வர் ஆக்கிறது தான் என் நோக்கம். நான் முதல்வர் ஆகிறது நோக்கம் இல்லை, அவரை முதல்வர் ஆக்கிறது என் நோக்கம். டிஜிட்டல் ஆன்மீகம் என்பது புது கான்செப்ட், நல்லா புரிஞ்சுங்க. டிஜிட்டல் அரசியல் என்பது புது கான்செப்ட். மாநாடு நடத்தி தான் பார்த்துருக்கீங்க. கூகுள் மீட்டில் மாநாடு நடத்தி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆ, அது அதான் நானும் பண்ண போகிறேன். வணக்கம் திரு ராம்ஜி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லது. கடந்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஜோசியர், சாதாரண சம் எக்ஸ்டெண்ட் நீங்கள் வந்து ஒரு சில 1000லேருந்து சில லட்சம் சம்பாதிக்கிற ஒரு ஜோசியர். ஆனால் இப்போது வந்து நீங்கள் தொழிலதிபர் ஆகிட்டீங்க, மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இன்னும் சில குழுக்கள் அமைப்புகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இந்து திராவிட கழகமா? எஸ். அப்படின்னு ஒரு கட்சி, மாயா மருத்துவமனை, மாயா இலவச மருத்துவமனை கட்சி பேசுவோம். இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? கிளினிக் அது, மருத்துவமனை கிடையாது. ஆஹா, இட்ஸ் எ கிளினிக். கிளினிக், ஓகே. அந்த கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் 6.5 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா இருந்தால் போதும். இது என் ஜோசியம் பார்த்த காசு மட்டும் கிடையாது, என் ஒய்ஃபோட ஜுவல்ஸு, அதை அடகு வச்சு நாங்கள் இதை வாங்கணும். சரி, இந்த கிளினிக்கு மிஸ்டர் நவீன் அப்படிங்கிறவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு திரு பாலகிருஷ்ணன், திரு சதீஷ், இந்த மாதிரி என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த கை காசு. என் ஒய்ஃபோட காசு 1.5 லட்சம், அவங்களோடதெல்லாம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 10 லட்சம் ரூபா ஆச்சு. இதுக்கு வெள்ளை அறிக்கை என்னால் சமர்ப்பிக்க முடியும். அவங்க எல்லாம் கொடுத்த இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு இலவச ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு நான் ஏன் தொழிலதிபர் ஆகணும்னு அவசியம்? எங்கே இருக்குது அந்த மருத்துவம், அந்த கிளினிக்? அயனாவரத்தில் இருக்குது. அயனாவரத்தில் பரசுராமன் கோயில் தெருன்னு பேர், அங்கே இருக்குது. இது ஒரு சேவை. நான் இதுக்கு முன்னாடியே நான் ஜாதகம் பார்க்குற காசை வச்சு நாங்களே வீட்டில் சமைச்சு டெய்லி 500 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேங்கிறது உலகறிந்த விஷயம். எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்க, எல்லாரும் சாப்பாடு போட்டேன் அப்படின்ட்டு போட்டு போட்டிங்களா போடலையானு தெரியாது. வீடியோ அனுப்பிட்டு இருந்தேன், ஆனால் சில பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சாப்பிட்றத வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு அவங்க சாப்பிட்றவங்க ஃபீல் பண்ணாங்க. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திட்டீங்க? அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தலை, அது அவங்களோட உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு அவன் சாப்பிட்றத வீடியோ எடுத்து நம்ம போடும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிறியா நீ, சொல்லி காட்டுறீங்கன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இல்லை, நீங்கள் இப்போ தொழிலதிபர்னு சொன்ன வார்த்தைக்காக இப்போ நான் சொல்கிறேன். இல்லை, தொழிலதிபர் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அதனால் நான் சாப்பாடு வீடியோ எடுக்கிறதுன்னு நிறுத்திட்டேன். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட அன்னதானத்துக்கு காசு வாங்குறதுன்னு நிறுத்திட்டேன். நானே சம்பாதிப்பேன், நானே வீட்டில் சமைப்பேன், நானே வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவேன், அவ்வளோதான், சிம்பிள். அதை வீடியோ எடுக்கும்போது தான் மனித உணர்வுகள் பாதிக்கப்படுது. நான் சாப்பிட்றதும் உனக்கு ஷோவா அப்படிங்கிற உணர்வு ஒன்று. இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். எங்கே அந்த அன்னதானம் போடுறீங்க? இது நம்ம இது இருக்குது பாருங்கள், ஓமந்தூரார்,
ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஒரு நாலு நாள். அப்புறம் நம்ம சைக்காலஜி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் தான், நோயாளிகள் இருக்கிற இடம், ஏழைகளுக்கு தான் நமக்கு தேவை. தொழிலாளர்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி போய் சாப்பாடு கொடுத்து, நோயாளிகளுடைய உதவியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஓபியோட ஓபி அசிஸ்டண்ட்டு ஐபி அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு வாங்க காசு இருக்காது நோயாளிக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் காசு தான், ஈவன் ஆஃபீஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லே கேன்டீன் இருந்தாலும் அந்த கேன்டீனில் ஒரு ரேட்டு தான் கொடுப்பாங்களே தவிர யாருமே ஃப்ரீ தர மாட்டாங்க. ஃப்ரீயாக தரும்போது அது நோயாளிகளுக்கு போய் சேருது. ஆனால் இதுலேயும் எங்களுக்கு 100 பிரச்சனை. அப்படி நாங்கள் தரும்போதும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்டண்டர்ஸ் தான் வந்து முதல்ல நிற்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல கொடுங்க அப்புறமா பேஷண்ட்டு கொடுக்கலான்னு. ஈவன் இஃப் யூ கோ ஃபார் பீச், நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதா இருந்தாலும் வர்ற எல்லா அன்னதானத்தையும் வாங்கி வச்சுட்டு எது பிரியாணியோ அதை தான் சாப்பிட்றாங்க, மீதியில் நாய்க்கு போட்டுடுறாங்க. இந்த அன்னதானத்துக்கு டொனேஷன் ஏதாவது வாங்குறீங்களா? நோ, நான் ஜாதகம் பார்க்குற காசு, என் ஜாதகம் பார்க்குற ஃபீஸ் 2000 ரூபா இருந்தது, இப்போ 5000 ரூபா ஆக்கியிருக்கேன். அதிகபட்சம் எவ்வளோ வாங்குவீங்க ஒரு ஜாதகம்? அதிகபட்சம் 5000 ரூபா, மிக அதிகபட்சம் 10000 ரூபா. அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறது? அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறது எவ்வளோ? லட்சங்கள் லட்சம்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு 100000 சார் கொடுப்பாங்க, 10000 கொடுப்பாங்க. சாதாரண ஒரு ஜோசியர் இத்தனை அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றதெல்லாம் உங்களோட? நான் தான் 3 பேர் பேரே சொல்லிட்டேனே, நவீன் மிஸ்டர் அது மருத்துவமனைக்கு மட்டும் தான் சொன்னீங்க. ஆமாம், உங்கள் பேரில் இலங்கையில் வந்து ஒரு மலை இருக்குது. ஆமாம், ரைட்டா? நித்யானந்தா உங்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்குறாரு. ஆமாம், உங்கள் குடும்பத்துக்கு விருது கொடுக்குறாரு, உங்களுடைய தம்பிகளுக்கு விருது கொடுக்குறாரு. ஆமாம், கழுத்தில் ஒரு மாலையை வேற மாட்டி விட்டுருக்காரு. எஸ், எவ்வளோ பணம் கொடுத்தாரு? இதெல்லாம் நான் எடுத்தேன். எவ்வளோ பணம் கொடுத்தாரு? இதெல்லாம் நான் எடுத்த நல்ல பேர். இதுக்கு அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரு? ஜோதி அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, இன்றைக்கு வரைக்கும் 1 ரூபா தரல. கொடுத்தா சந்தோஷப்படுவேன். உங்கள் இன்டர்வியூ அவர் கேட்டுட்டு கொடுத்தாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி. தலைவரே, இப்படிலாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, பார்த்து ஏதாவது கொடுங்க. இல்லை, நான் பல வாட்டி உங்கள்ட்ட கேட்டேன், ஒரு 1 லட்சம் ரூபா சம்பளத்தை விட்டுட்டு ஜோதிடம் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து பல லட்சங்களை சம்பாதிக்கலாம், ஆனால் நான் 5000 ரூபா தான் வாங்குவேன், நான் வந்து அன்னதானத்துக்கு டொனேஷன் வாங்க மாட்டேன், என் பொண்டாட்டியோட நகையை வைத்து தான் நான் கிளினிக் ஆரம்பித்தேன் அப்படின்னு முட்டாளாக்குறீங்களா மக்களை? நீங்கள் ஆன்மீகத்துக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறத நீங்கள் ஏன் கொச்சப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? என்ன ரோல் மாடல்? ஆமாம், என்ன மாதிரி? நான் ஸ்ரீமடம்னு ஒன்று மேலே வச்சு 3 மணி நேரம் ஹோமம் பண்ணுறேன், டெய்லி ஹோமம். உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை, ஓகேவா? ஆன்மீகவாதியாக இருந்தால் தான் நீங்கள் ஜோதிடர் ஆகலாம், அதாவது இறைவனுக்கு நீங்கள் தொண்டு செய்யும் ஒரு ஆளாக இருந்தால்தான் ஜோதிடம் என்னும் இறைப்பணியை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ஸ்பிரிச்சுவலி ஹையாக இருந்தால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நடக்கும், அதுதான் நியாயமும் கூட. இல்லை, நான் ஏன் திருப்பி திருப்பி பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, யாரோட பினாமி ராம்ஜி அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இருந்தால் இருந்துட்டு போகுது, இப்போயும் சொல்லி இருந்துட்டு போதுலாம் சொல்லக்கூடாது, யாருன்னு சொல்லணும். இப்போ இருந்தால் தானே சொல்ல முடியும், நான் யாருக்குமே பினாமி இல்லை, அப்படி தேவையும் எனக்கு இல்லை. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற நித்யானந்தா சார்ட்டேருந்து எனக்கு ஃபண்டு டொனேஷன் வந்தால் ரொம்ப சந்தோஷம். கைலாசாலேருந்து என் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தா சந்தோஷம், சந்தோஷம், உங்கள் வாரத்தை பழிக்கட்டும். ஆனால் இதை நான் பிச்செடுத்து தான் நடத்திட்டுருக்கேன், 3 மணி நேரம் ஹோமம் ஆகட்டும், உலக நன்மைக்காக இந்த ஹோமம் பண்ணுறேன், 500 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், இலவச மருத்துவமனை பண்ணுறேன், இந்து திராவிட கழகம்னு தொடங்குறதுல நோக்கமே வேறு, இந்து மதத்தில் இருக்க பிரச்சனைகளை களையணும் அப்படிங்கிறதுக்காக. நீ கேட்டிங்க, ஒரு உலக நன்மை, உலக நன்மை, ஒரு தனிநபர் நன்மை, இல்லை ஒரு குழுவோட நன்மை அப்படின்னு யோசிக்கிற நீங்கள், உங்களுடைய குரு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிற நித்யானந்தா மேலே பல கிரிமினல் வழக்குகள் இருக்குது, எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு போகலாமே போலீஸ்ட்டு போய். இப்போவும் சொல்கிறேன், எனக்கே தெரியாது, தெரிஞ்சால் நான் வார்டு வாங்குவீங்க, அவர் மாலை கொடுப்பாரு. எங்கே அவரோட ஆசிரமவாசிகள் இங்கே திருச்சூலத்தில் இருக்காங்க, அவரோட ஆசிரமவாசிகள் இன்றைக்கி சந்திராமாலேருந்து எல்லாருமே அவங்க திருவண்ணாமலையில் இருக்காங்க, அவங்க செலிப்ரிட்டிஸை ஃபைன் பண்ணி எவ்ரி வீக் தராங்க. இங்கே இருக்கிறது இந்த கண்ட்ரி, இந்த வேர்ல்டு. ஒரு கிரிமினலை தாக்கு குருவாக ஏற்றுக்கிற, மத குருவாக ஏற்றுக்கிற, என்னுடைய ஆஃப்தான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருவாக ஏற்றுக்கிற ஒருத்தர் எப்படி நீங்கள் வந்து உலக நன்மைக்காக நீங்கள் பேசுகிற ஒருத்தராக? அவர் உங்கள் கண்ணுக்கு கிரிமினலாக தெரிகிறார். எனக்கு அவர் நிறைய தியானங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கார் ஆன்லைன் கிளாஸில், நான் அவர்கிட்ட நிறைய கற்றுட்ருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற அறிவை நான் பார்க்குறேன், அவர் யாரோ என்னமோ எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அவர்கிட்ட இருக்கிற அறிவு எனக்கு தேவை. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிமினல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை வேற. அவர் மேலே புனைய படம் சொல்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒத்துமை என்னென்னா, அவர்த்திருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பணம் பார்க்குறது கரெக்ட். ஆன்மீகவாதி ஏமாத்தினாலும் திட்டுறீங்க, ஆன்மீகவாதி அன்னதானம் பண்ணி இலவச மருத்துவம் பண்ணாலும் திட்டுறீங்க. உண்மையிலேயே உங்கள் ஆன்மீகம்ன்றதே துறவு நிலை தானே, சேர்த்து வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். அப்படிலாம் ஒன்றும் இல்லையில, என்ன சேர்த்து வச்சுக்கிறது? இந்த மாட்டிருக்கீங்க கழுத்தில், இது வந்து ருத்ராட்சம், ஞானம் பெற்ற 1000 ரூபா காசு வாங்குறீங்க ஜோதிஷர், அது சரி, அது ஓகே கூட, அது கூட ஒரு ப்ரொஃபஷன், நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அதுக்கு காசு கொடுக்குறாங்க.
ஆன்மீகம் அப்படின்றதே வந்து முற்றும் துறந்ததில்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லறம் சார்ந்த துறவரம் இருக்காங்க, இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரம் இருக்காங்கன்னு எவ்வளவோ இருக்கே. முற்றும் துறந்தவர்கள் பேர் முனிவர்கள். நான் ஒன்றும் முனிவன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு ஆன்மீகவாதி அவ்வளோதான். இப்போ கோயிலில் வேலை செய்கிற அத்தனை பேர் ஆன்மீகவாதி. இன்றைக்கி நீங்கள் ஆன்மீக பிரசங்கங்களில் ஈடுபட்டு சொற்பொழிவு பண்ணுற அத்தனை பேரும் ஆன்மீகவாதி. நானும் ஆன்மீகவாதி. நான் என்ன முனிவனா? நான் சித்தன்னு சொன்னனா, முனிவன் சொன்னனா, நான் ஞானின்னு சொன்னனா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லியே. நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் இறைவனுக்கு பூஜை செய்கிற ஆன்மீகவாதி. எனக்கு இந்த ஆன்மீகத்துறை பிடிச்சிருக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா ஜோதிடர், அப்பா ஜோதிடர், நான் ஜோதிடர். எங்கள் பரம்பரையே இந்த வேத பாரம். நீங்கள் ஜோதிடர், நீங்கள் இன்ஜினியர். ஆ, இன்ஜினியரிங் நான் படித்தது, ஆனால் வேலை பார்த்தது இன்ஜினியர். ஆமாம், இன்ஜினியரிங் நான் வேலை பார்த்தது, ஆனால் என்னோடய பிறப்பில் பிளட்டில் ஊறி போன ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் கொள்ளுத்தாத்தா காலத்துலேருந்து எங்கள் வீடு ஒரு ஜோதிட வீடு. எனக்கு பிறந்ததுலேருந்து பழகினதுனால, இந்த கேட்டு கேட்டு பழகினதுனால, இந்த துறையில் எதையாவது இவங்களை விட புதுமையாக ஏதாவது சாதிக்கணும், அதுக்கு இந்த மீடியாவெலாம் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக மீடியாவை பயன்படுத்தினா தான் 10 பேர் பார்ப்பான். இவரை மாதிரியே நம்ம பயன்படுத்தி மற்ற ஜோசியர்கள் அவங்களெல்லாம் வந்து இழிவுபடுத்தி, அவன்லாம் ஃப்ராடு, இவன்லாம் ஃப்ராடு, அதை நம்பாத, அதை நம்பாத, பேர்லாம் சொல்கிறது கிடையாது. இங்கே இருக்கவங்களாம் அப்படி சொல்லுவான், பரிகாரம் சொல்லுவான், எதையும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு ஜனரஞ்சகமாக ஊடகங்களை பயன்படுத்தி. உங்களுக்கு வேறு என்ன வேணும்? உங்களுக்கு வேறு பயன்படுத்தி பரிகாரம் சொல்லி ஏமாத்துறாம்பிங்க. பரிகாரத்தை பண்ணாதன்னு சொன்னால் மற்றவர்களை இழிவுபடுத்துகிறாங்கிறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எதுவுமே நம்பலை. நீங்கள் அதை பயன்படுத்தி பணம் பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும், இப்போ கூட இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த இலங்கை மலையை பற்றி சொல்லவே இல்லையே. இலங்கை மலை என்னோடதெல்லாம் கிடையாது. உங்கள் பேர் இலங்கை மலையை வந்து மாயா மலைன்னு பேர் வச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த மலையில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அதோடு சேர்த்து விஷ்ணு மாயா கோயில் பண்ணலாங்கிறது எங்களோட ஐடியா. அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டை கேட்டிருக்கோம், அவங்க அரேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பீப்புள்ஸை அங்கே விஷ்ணு மாயா பூஜை கூட்டு போகிற மாதிரி. அதில் என் குழந்தை மாயா பேரை மாயா மலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதுவுமே ஒன்றும் அதிகாரப்பூர்வமாக நடக்கலை. இல்லை, கமர்ஷியல் வேர்ட்ஸ் அவ்வளோதான். நான் இப்போவும் சொல்கிறேன் ஜி, ஒரு துறையை நாம் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த துறையை முன்னேற்ற என்ன சாதித்தோம், இந்த துறையை முன்னேற்ற நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதில் என்ன தப்பு? என்ன முன்னேற்ற போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க? ஆமாம், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஓ, இவர் பாரு, அன்னதானம் பண்ணுறாரு, ஹோமம் பண்ணுறாரு, இலவச மருத்துவமனை வச்சிருக்காரு, அடுத்து நான் இலவசமாக வித்யாபீடம். அதெல்லாம் விளம்பரங்கள் தானே, அது விளம்பரமாக நீங்கள் பயன்படுத்தினீங்க. அன்னதானன்றதெல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக கொடுத்துருந்தா ஒரு இடத்த சூஸ் பண்ணி, இல்லை உங்கள் மடத்துலேயே உங்கள் வீட்லேயே சாப்பாடு போடணும். டெய்லி இந்த வீட்டுக்கு வந்துருங்க, 50 பேருக்கு சாப்பாடு போடுறோன்னு சொல்லணும். நீங்கள் போய் ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்றது யாருக்கு தெரியும்? அருண் வந்து ராம்ஜி அவர்களிடம் உண்மையான நேர்காணலை மேற்கொள்கிறார். இதுதான் மனசாட்சிக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான், என்னடா செட்டிங் பண்ணிட்டு பேசுகிறீங்களா, என்னடா கேள்வி பதில் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டு பேசுகிறீங்களா என்றெல்லாம் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்களேன், கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன்னிடல் பார்த்து தானே குறைக்கும், உலகின் வாயை தைத்திடு, அல்லது உன் இரண்டு செவியை இறுக்க மூடிடு. உலகின் அப்படியான கேள்விகள்லாம் வருது அப்படின்னா, இதற்கு முன்னாடி நம்ம வரலாறுல பார்த்த ஆன்மீகவாதிகள், சாமியார்கள், சரி, இந்து திராவிட கழகம் யாராவது ஆரம்பிச்சிருக்காங்க? இருங்க, கட்சியெலாம் பேசலாம். சாதாரணமாக தொடங்கி பணக்காரர்களாகி அரசியல்வாதிகளுடைய வினாமியாக ஆயிருக்கிறத பார்க்குறோம். அதற்கு இந்த மாதிரியான டூல்களை பயன்படுத்துவாங்க, அதே பேட்டர்னை தான் நீங்களும் கையாளுறீங்க அப்படின்றனால தான் அந்த கேள்வி வருது. சார், அது அவங்க யாருமே இலவச மருத்துவமனைலாம் எந்த டூலும் கலைக்க பண்ணல சார். அவங்க பண்ணதெல்லாம் உண்மையிலேயே மருத்துவமனை, காசு பார்க்குற மருத்துவமனை. ரெண்டாவது கல்வி நிறுவனம்னாலும் காசு பார்க்குற கல்வி நிறுவனம், அது எல்லாத்துலேயுமே ஹையர் ஃபீஸ் வச்சுட்டாங்க, ஹையர் இது வச்சுட்டாங்கன்னு தான் கேஸே போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எதையுமே இலவசமாக செய்யணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்கிறேன். நவீன், மிஸ்டர் பாலகிருஷ்ணன், மிஸ்டர் சதீஷ், இவங்க மூணு பேர் கொடுத்த காசை வச்சு தான் இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணோம். இது ஒரு உதவி, ஒரு தொண்டு. இதை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வரோம். இன்றைக்கி வரைக்கும் அங்கே வர்றவங்கெல்லாம் நல்லா இருப்பா, நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போகிறது எங்கள் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இது எத்தனை பேர் குறை சொன்னாலே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதனுடைய நெக்ஸ்ட் லெவலுக்காக தான் இது போறீங்களான்னா, கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்காக தான் நான் போறேன். அது என்ன நெக்ஸ்ட் லெவல்? யார் நெக்ஸ்ட் லெவல் என்னது? நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, நீங்க சொன்னதே நித்யானந்தா மாதிரி நானும் ஒரு நித்யானந்தமா ஆகணும். அதுதான் என்ன நெக்ஸ்ட் லெவல்? இல்லை, அது அது நித்யானந்தா மாதிரி அப்படின்றது என்ன? ரெண்டு பேரும் ஆன்மீகம், சாமியார் ஆகணும். இப்போவும் சாமியார் தானே? ஆமா, அதான் சொல்றேன். அது பணம், ஆசிரமம். ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர். ஏன்னா இப்போ 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன். நான் டெவலப் ஆகி எனக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 50 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடும். சாப்பாடு போடுறது ஏன் நீங்கள் வந்து ஒரு தொண்டுன்னு சொல்கிறீங்க? அதை ஏன் அதை ஒரு கிரைட்டீரியா வச்சு தான் பணம் பார்க்க முடியுன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அப்படி நீங்கள் குற்றச்சாட்டு வச்சா வச்சுட்டு போங்க சார். எத்தனை பேர் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு? சார், சாமியார் ஆகி தான் சாப்பாடு போடணுன்னு கிடையாது. நல்லா புரிஞ்சீங்க. யார் வேணால் சாப்பாடு போடணுன்ற யார் பயன்படுத்தி, யார் வேணால் சாப்பாடு போடலாம்,
ஆனால் சாமியார் ஆகிட்டா கண்டிப்பாக சாப்பாடு போகணும். இதை முதல்ல புரிஞ்சிங்க. ஆன்மீகம் இந்த கை வந்து சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் நான் உங்களை ப்ளஸ் பண்ணால் அது பழிக்கும். என் தொழிலுக்கு நான் உண்மையாக இருக்கேன், நான் சாப்பாடு போடுறேன், இலவச மருத்துவம் பண்ணுறேன், டெய்லி 500 பேர் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன், அந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். இதில் என்ன சார் ப்ராப்ளம்? எனக்கு சாமியாருக்கு அரசியல் கட்சி இருக்குது. ஆ, ஏன்னா நான் இருக்கிற நான் எப்படி சாமியாரானேன், நான் ஒரு இந்து சாமியார். இந்து மாத்திர டிஸ்கிரிமினேஷன் தான் பெரிய ப்ராப்ளம். எஸ்சி எஸ்டி வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது வந்து 4வது படிநிலையில் இருக்கிறவங்க, பிராமணர்கள் ஒரு மாதிரி இப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஒரு மாயத்தோற்றம் இது இருந்து. மாயத்தோற்றம்லாம் கிடையாது. சரி, இருக்குது. நான் இந்து மதம் சொன்னது சரி, வேதத்தில் இந்து மத வேதங்கள் சொல்கிறது. வேதத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க சார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவனு இது தான் சார், எல்லாமே இந்து தான். தமிழன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது வரும்போது தான் அந்த இந்த ஆர்ஜே பாலாஜி சொல்லும் போது தான், இப்படி வரும்போது தமிழ்ன்றிருவீங்க, இப்படி வரும்போது இந்துன்றிருவீங்க. இந்துன்றது இப்போ வந்து வெள்ளக்காரன் சொன்னது தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு வரலாறு தெரியல. திருமங்கை ஆழ்வார், திருப்பொய்கை ஆழ்வார், திருமழிசி ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இந்த டாப் 5 ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எஸ்சி எஸ்டி. சரி, இவங்க தான் டாப் 5 வைணவத்தினுடைய டாப் 5. சரி, இவர்கள் மொழிந்த வைணவ மதத்தை தான். இவர்கள் யாரும் இந்து மத படிநிலைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். யார் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர்கள் எழுதியது தான் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்களாம் வந்திருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க சார், இவர்கள் எழுதியது தான் 4000 திவ்ய பிரபந்தம். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை படிக்கும் பிராமணர்கள் ஒஸ்தி என்றால், இதை எழுதிய இவர்களும் ஒஸ்தி. நீங்கள் சொல்லுவீங்க, நான் சொல்லுவேன், நீங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்க. அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டு. இது திராவிடத்துக்கு ஏன் இந்து மதத்தை பிடிக்கல தெரியுமா? இந்த டிஸ்கிரிமினேஷனால் தான் பிடிக்கல. அப்புறம் ஏன் ரெண்டே வச்சுருக்கீங்க, இந்து மத இந்து திராவிட கழகம்? ஏன்னா இந்து மதத்தில் அந்த ப்ராப்ளமே கிடையாது சார். நான் ஒரு மற்ற மதத்தை போல நான் மண்டியிடுவதும் இல்லை, முட்டியிடுவதும் இல்லை. ஏதோ ஒரு மதத்தை பேரெலாம் சொல்ல, அது ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது. நான் எதுவும் சொல்லலை, மண்டியிடுவதும் இல்லை, முட்டியிடுவதும் இல்லை. நான் வேண்டியபடி கும்பிடலாம், நினைத்தபடி கோயிலுக்கு போகலாம். திராவிடத்திற்கு ஏன் இந்து மதத்தை பிடிக்கவில்லை என்றால், இந்த டிஸ்கிரிமினேஷன் பிடிக்கல. இந்த டிஸ்கிரிமினேஷன் இங்கே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஊடகம் தேவை. நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். அந்த யூடியூப் சேனல் பேர் இந்து திராவிட கழகம். ஓ, அது கட்சி இல்லை இப்போ, சேனல். சேனல் அண்ட் ஆல்சோ கட்சி, கட்சியாக தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, அப்போது அந்த கட்சி அந்த யூடியூப் சேனல் வழியாக என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிகிட்டே வரேன். நல்ல நல்ல கருத்துக்களை, நான் யாரையும் தாக்கி பேச போகிறதில்ல. சரி, நான் கொடுக்குற அவேர்னஸை பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி என் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட்டோவா. சரி, ஸோ இன்டைரக்டாக எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 500 குரூப் வருது அப்படின்னா, இவர்கள்லாம் என்னுடைய டிஜிட்டல் தொண்டர்கள். அதாவது இவங்களுடைய இவங்கள்ட்ட நான் பேசுகிறதே கூகுள் மீட் தான். கட்சிக்காக 1 ரூபா நாங்களும் செலவு பண்ண மாட்டோம், யாரும் செலவு பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் டிஜிட்டல் ஐடி கார்டு தான். 2026 கட்சி இது. 2026 இந்த மாஸ், இந்த 10 லட்சம் பேர் கொண்ட இந்த டீம் வந்து ஒரு மாஸாக இருக்கும். இவர்கள் நாம் சொல்வதை செய்வார்கள். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்தை ஒரு 10 பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணி, இதில் இதெல்லாம் கான்ட்ரவர்சி கிடையாது, ஏன் குங்குமம் வைக்கிறோம், ஏன் பொட்டு வைக்கிறோம், ஏன் காது குத்துறோம், ஒன்று ஒன்று எனக்கு நோக்கிறது சார். காது குத்துனா கல் நல்லா தெரியும், அரசியல் காது குத்துனா கல். அரசியல் கட்சி அப்படின்றதுலாம் உங்களுக்கு அவ்வளோ கேளமாயிருச்சா? நோ, இல்லை, நீங்கள் டிஜிட்டலில் ஒரு கட்சி நடத்தி வைப்பீங்க. ஒரு கட்சின்னு வச்சிங்களேன், ஒரு இயக்கம். நான் மாதம் ஒவ்வொரு மாவட்ட பிரச்சனைக்காக ரோட்டில் இறங்கி போராடணும். மாதம் நீங்கள் என்னன்னா வாட்ஸ்அப்பில் 500 பேரை சேர்த்துக்கிட்டு ஏன் குங்குமம் வைக்கணும், கிடையாது. அப்புறம் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க? நான் என்னோட இந்து மதத்தில் இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண, அதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி? அப்புறம் ஆமாம், கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் ஒரு அம்பு விடுறீங்க, ஆன்மீக சொற்பொழிவு வர உட்காந்து பேசிட்டு போகலாமே சார். என்ன ரீச் ஆயிடுச்சு அவங்க பேசாததா சார்? அரசியல் அப்படின்றது அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இயல். நான் சொல்கிறேன், அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இயலாக இந்த 10 லட்சம் தொண்டர்கள் என்னிடம் இருப்பார். இருக்கட்டும் சார், நீங்கள் அதுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல, நீங்கள் குங்குமம் வைக்கக்கூடாது. 10 லட்சம் பேர் நீங்கள் அப்படி பயன்படுத்துறீங்களே. நான் 5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன்னு இப்பயே சொல்கிறீங்க. இந்த 10 லட்சம் பேரை பயன்படுத்தினா என்ன வேணால் செய்வேன். என்ன செய்வீங்க? ஆமாம், டிஜிட்டல் புரட்சி தான். ஒரு நல்ல தகவல் வருது, ஒரு பாலடைஞ்ச டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிளை சரி பண்ணணும், அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணும். மக்கள் பிரச்சனைக்காக பேச மாட்டீங்க? மக்கள் பிரச்சனை வரட்டும், நான் பேசுகிறேன், நான் கண்டிப்பாக பேசுவேன். வரட்டும் சார், மக்கள் பிரச்சனையே கிடையாதுங்க. அருண் சார், நீங்கள் என்னுடைய நண்பர், நான் ஒன்று கேட்குறேன். ரொம்ப நாளாக என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, ஒரு நாள் அரசியல் இல்லாத ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்களா? அரசியல் என் ரத்தத்தில் ஊறி போனவர் என்று
நான் பேச மாட்டேன் மக்கள் பிரச்சனைக்கு, முதல்ல கூட்டம் சேர்த்துறேன் அப்புறம் பேசுகிறேன், வெயிட்டு காட்டணும்ல ஒரு கட்சியாக. இப்போ சார் இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா சார், எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி ஆரம்பித்து மாதம் ஒரு தடவை ஒரு மாநாடு வைக்கிறாங்க, மாநாடு வைக்கிறதுக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான், அவனுக்கு 1008 வேலை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வராங்க காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்து அவங்க பேசுகிறதையும் எவனும் கேட்க மாட்டேங்கிறான், அப்படி பேசி மீடியாவில் போட்டாலும் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால் வெக்ஸ் ஆகி 6 months ஒன்ஸு 1 year ஒன்ஸ் தான் மாநாடே வைக்கிறாங்க. நான் யூடியூப் ரன் பண்ணுற காரணமே என்னென்னா, யூடியூப்லேருந்து எனக்கு ரெவன்யூ வரும், மக்கள் நல்ல கருத்துக்களை பேசினா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது எனக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் கடைசியாக பேசின 3 interviews போயிடுச்சு, 2 million போயிடுச்சு. ஸோ அதனால் இன்டர்வியூ பார்ப்பாங்க, அப்போ எனக்கு அதுலேருந்து ரெவன்யூ வரும். அந்த ரெவன்யூவை வச்சு நான் கட்சி மாநாடு நடத்துவேன், போராட்டம் நடத்துவேன். சார் பிரச்சனை எங்கே என்ன தெரியுமா சார், யூடியூப்ல நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, அன்னதானம் பண்ணுறீங்களே யார்கிட்ட காசு வாங்குறீங்க, இலவச மருத்துவமனை பண்ணுறீங்களே யார்கிட்ட காசு வாங்குறீங்க. சார் நம்ம யார்ட்டையாவது காசு வாங்கினா தான் நடக்கணும்னு நீங்கள் ஒரு தீர்மானமான முடிவில் இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் உழைச்ச காசையே நான் செலவு பண்ணுறேனே, ஏன் நான் ஏன் பயப்படணும், யூடியூப்லேருந்து வர ரெவன்யூ ஒரு 20,000 கூட தான் வரட்டுமே, அந்த 20,000 ஒரு 10,000 ஹாலை புக் பண்ணி ஒரு 10 பேர் உட்கார வச்சு நான் பேசுகிறேனே, ஏன் முடியாது சார், நான் ஏன் சார் பிச்சை எடுக்கணும். கொட்டி கிடக்குது அரசியல் கட்சி இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் சரி, புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு சார், இது வரைக்கும் டிஜிட்டல் அரசியல்ங்கிறது பெரிய பெரிய நடிகர்கள் இந்து மதத்தை பத்தி பேச போறேன், சீமான் விஜயோட எல்லாம் நான் கூட்டணி வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க, சீமானுக்கும் திராவிடத்துக்கும் ஆகவே ஆகாது, நீங்க பேர்லயே திராவிடம் வச்சிருக்கீங்க, விஜய் கட்சியில திராவிடமும் கிடையாது, எப்படி ஒட்டவே இல்லையே. இப்போ பாமக அதிமுக ஒட்டிருச்சா, நான் வேறு யாரையும் கிண்டல்லாம் பண்ணல, காற்று கடல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை அதே மாதிரி தான் சீமான் சொன்னதுன்றீங்க, அப்படிலாம் கிடையாது, அன்பின் நிமித்தமாக அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணன் என்ன அன்பின் நிமித்தமாக சேர்த்துப்பார், சேர்த்துக்கிட்டு திராவிடத்தையும் ஏற்றுப்பார், இது இந்து திராவிடம் தானே, திராவிடம் இருக்குல்ல, உங்களை மேலே வச்சுட்டு திராவிடம்னு பேச ஆரம்பிச்சிருவார், நீங்கள் நம்புறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்னுடைய டிஜிட்டல் டீம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அவரை முதல்வர் ஆக்கிறது தான் என் நோக்கம், நான் முதல்வர் ஆகிறது நோக்கம் இல்லை, அவரை முதல்வர் ஆக்கிறது என் நோக்கம். டிஜிட்டல் ஆன்மீகம் என்பது புது கான்செப்ட், நல்லா புரிஞ்சுங்க, டிஜிட்டல் அரசியல் என்பது புது கான்செப்ட். மாநாடு நடத்தி தான் பார்த்துருக்கீங்க, கூகுள் மீட்டில் மாநாடு நடத்தி பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கேன், ஆ அதை அதான் நானும் பண்ண போகிறேன், மேபி என்னுடைய சீனியர்ஸ் பண்ணியிருக்கலாம், அதை தான் நான் பண்ண போகிறேன், என் ஐடியா இதுதான். கொள்கையை சொல்லுங்கள். என்னுடைய கொள்கையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆதி திராவிடர்கள் என்பதை மாற்றி திருத்தமிழர்கள் என்று மாற்ற வேண்டும். இந்த ஆதிங்கிற வார்த்தையே வேணாம் சார், வேண்டாம் எங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை, நீங்க வந்தேரிகள், அவங்க ஆதி தமிழர்கள் அப்படின்னா அவங்க ஆதி காலத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம், நீங்க ஆதி திராவிடர்கள் அப்படியே ஆதி திராவிடர்கள் நான் சொல்றீங்க, ஆதி திராவிடர்கள் அப்படிதானே சொல்றீங்க, ஆதி தமிழர்கள்னு பெருமையா சொல்லி, ஓஹோஹோ நீங்க பெருமையா சொல்லி, நான் சொன்னது கரெக்டா தப்பா சார், நீங்க பெருமையா வந்தேரிகள் சார், நீங்க பெருமையா சொல்லி குவிச்சது எல்லாம் போதும், ஆதி திராவிடர்களை இப்படிதான் நீங்க சொல்றீங்க, ஆதி திராவிடர்னு இங்கே சொல்கிறது கிடையாது, வேணாம் சார், திருத்தமிழர்களுக்கும் ஆதித்தமிழர்களுக்கும் திருத்தமிழருங்கிறது ஒரு படி மேலே, ஏன்னா இறைவனுக்கு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தபோது இறைவனுக்கு சங்க இலக்கிய அதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கும், அதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்றது அப்புறம் பார்க்கலாம், அது ஒன்று எங்களோட விஷன் ஒன்று. விஷன் ரெண்டு என்னென்னா, என்சின்னு ஒரு கான்செப்டை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்சி நோ கேஸ்ட் அப்படின்னு ஒரு டப்பா, இதுவும் ஆரிய கோட்பாடு தான், இது ஆரிய கோட்பாடுலாம் கிடையாது, ஆமாம் எல்லாரும் என்சி என்சின்னு அடிச்சிங்க, ரிசர்வேஷன் ஒழிக்கணும், நிஜமாக சொல்கிறேன், உங்களால் ரிசர்வேஷன் இருந்தபடி இருந்துட்டு போகுது, என்சிங்கிறவங்க யார் அப்படின்னா, இப்பயும் ஜாதி பேரை சொல்ல விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் உங்கள் ஜாதி என்னென்னு தெரியாது, ஜாதி பேரை கேட்காதவங்களும் இருக்காங்க சொல்லாதவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், அவங்க என்சி சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு, ஆனால் என்னுடைய சாதியால் எனக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் நான் பெறணும்னா என்னோடய சாதி தேவை, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ சாதியெலாம் வேணாட்டி வா, உனக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் தரேன், உனக்கு ரிசர்வேஷனும் கிடையாது, அதான் சொல்கிறேன் சார், சாதினால் ஏற்படும் உனக்கு உங்களுக்கு தமிழர்கள் மேலே பிரச்சனை சார், சாதிகளால் ஏற்படக்கூடிய தீங்குகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, எத்தனை ஆணவ கொலைகள், அக்செப்ட் நான் அதெல்லாம் மறக்கவே கிடையாது, அப்புறம் சாதி ஒளி வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, ஒளி வேணும் தான்,
அப்புறம் எப்படி ஒழியும்? இந்து மதத்தில் சடங்குகள் இருக்கும் வரை சாதி எப்படி ஒழியும்? சடங்குகளை சொல்றதே நீங்க தானே சார். விளக்க போடு, அந்த போடு, இப்போ இந்த பூஜை வை, ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். நீங்க சொன்னதே தான், வெள்ளக்காரன் தான் எல்லாத்தையும் சேர்த்து ஹிந்துன்னு பேர். ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல சார். சாதியை விரும்பாதவங்க தனியாக வரட்டும், என்சின்னு வரட்டும், அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க முறைப்படி பண்ணிக்கிட்டோம். நான் யாரும் வேண்டாம் சார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு மூணு பிள்ளை தாலியா நாலு பிள்ளை தாலியாங்கிறத எங்கள் வீட்டு பெரியவங்கக்கிட்ட நான் போட்டுக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு என்சி. சரி, நெக்ஸ்ட்டு ஜாதி உங்களால் கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியாது. முடியாது சார். உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறவன், படுக்க வச்சு தூக்கிட்டு போகிறவன்னே இங்கே நிறைய பேர் லிஸ்ட் இருக்கேன் சார். ஜாதியை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். வேணா வெளி உலகத்தில் ஒருத்தர் ஜாதி ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்சின்னு பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் வேணான்னு நினைக்கிறவன் வரட்டும். சரி சார், ரிசர்வேஷன் வேணும்னு நினைக்கிறவன் ஏன் சார் என்சிக்கு வரப்போறான்? நீங்கள் வேணான்னு வர்றவனை பிடிச்சிக்கிட்டு நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ வரக்கூடாது அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஜாதியை திணிக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறதான் தப்பு. எது எது? ஆமாம், நீங்கள் ஜாதியை திணிக்கிறீங்க. ரிசர்வேஷன் வேண்டான்னு அவனே முடிவு கொண்டு என்சிக்கு வரான், அவனை பிடிச்சிட்டு இல்லை முடியாது ஒரு ரிசர்வேஷன் போயிடும் அப்படிங்கிறீங்க. இல்லை, இப்போ ஸ்கூல்ஸ்லாம் ஆப்ஷன் இருக்குது, நோ கேஸ்ட் கொடுக்கலாம், கேஸ்ட் மென்ஷன் பண்ணாமல். ஆ, அதே தான். எனக்கு சாதினால் கிடைக்கக்கூடிய சலுகைகள் வேண்டாம், எனக்கு போதிய அளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா கொடுக்க தேவையில்லை அது ஸ்கூலில். ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு வரும்போது அப்படிலாம் எந்த ஆப்ஷனும் கிடையாது. நான் சொல்கிறது கவர்மெண்ட் ஆப்ஷன், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் என்சிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. எங்களையும் மனுஷனாக மதிங்க. ஜாதி இல்லைன்னு நினைக்கிறாங்க, நாங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு உயர்ந்த கருத்து தானே. இப்போ கவர்மெண்ட் வந்து என்சியை மதிக்குது அப்படின்னா இங்கே சாதிய ரீதியான பாகுபாடுகள் இல்லை விடுமே. இது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பாருங்கள். நான் கேட்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூஆர்னு சொல்கிறான், அன்ரிசர்வ்டு. பிராமின்ஸு, புத்திஸ்ட்டு, ஜெயினு, உன் பேர்லாம் என்ன? அன்ரிசர்வ்டு. வந்தேரி, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஓசின்னு கொடுக்குறான், அதர் கேஸ்ட். அப்படின்னா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம், கரெக்டா? ஆனால் இவங்க ஓசியை எஃப்சின்னு ஆக்கிட்டாங்க. ஃபார்வர்ட் கேஸ்ட் அப்புடின்னு ஒன்று கிடையவே கிடையாது மாநில அரசில். எஃப்சினே ஒன்று கிடையாது, ஓசி தான். இங்கே என்ன ஜிமிக்ஸ் வேணால் பண்ணுவாங்க சார், அதனால தான் நான் என்சின்னு கொண்டு வரேன். அடுத்ததாக உண்ணாது இந்த மாதிரி எஸ்சி என்சியிலேருந்து பிராமணர்கள்லாம் வந்துடுவாங்களா என்ன என்சிக்கு? ஏன் வரலையா என்ன? அகத்தியன் ஒருத்தர் நண்பர் பாஸ்டர், நான் அவங்கள்ட்ட விளக்குகளை சொல்லாதீங்க சார். பெரும்பான்மையை பாருங்கள் சார், சும்மா நீங்கள் வாயில் நீங்கள் ஜிமிக்கெல்லாம் காட்டலாம், அதெல்லாம் நடக்காது சார். நான் பிராமணன் தான் சார், நான் விதிவிலக்கு. விதிவிலக்குகள் தான் நானும் சொல்கிறேன், விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பான்மை அப்படி இருக்காது. சார், உங்களுக்கு பிராமின்ஸ் மேலே என்ன அவ்வளோ கோவம்? கோவம்லாம் எனக்கு வந்து என்ன கோவம்? நான் மனிதத்தை போய் பேசுகிறேன், எனக்கு ஜாதிலாம் நம்பிக்கை கிடையாது. இப்பயும் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் சாதி வெறியர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்காங்க, பிராமணர்களே இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். எங்களது கட்சியை பொறுத்தவரை ஃபைன், லாஸ்ட்டாக முடிச்சிடறேன். விஜயோடையும் சீமானோடையும் கூட்டணி நின்ட்டீங்க, அவங்க ரெண்டு பேருமே சிஎம் கேண்டிடேட், ரெண்டு பேருக்குமே முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை. சீமானா தான் முதலமைச்சர். விஜயுடைய மக்கள் பலம் அவருக்கு பயன்படும், என்னுடைய டிஜிட்டல் பலம் அவருக்கு பயன்படும். ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வேலை உங்களுக்கு. சத்தியமா என்னோட தான். எங்கள் அண்ணனுக்கு விஜய், சீமான அண்ணனுக்கு விஜயை சேர்த்து வைக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை? அரசியலுக்கு போயிட்டு சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும். என்ன வேணால் பேசிக்கிங்க, எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. ரைட். நீங்கள் ஒரு கட்சி, இதை ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, தனியாக யூடியூப் சேனலில் வச்சு சம்பாதிக்கிறீங்களா? ஏன் இன்னொரு யூடியூப் சேனலில் வேலைக்கு போகிறது? நான் ஏதாவது உங்களை கேட்டேனா? இல்லை நான் ஏதாவது கேட்டேனா? ஏன் இந்த வேலை செய்கிறதுக்கு போகலாம்? உலக மக்களுடைய நன்மைக்காக வேலை பார்க்கறேன் சொல்லிக்கலாம். இது வார்த்தை இல்லை, நான் சொல்லிக்கலையே. எப்படி? நான் அப்படி தான் சார் சொல்லுவேன். நான் சொல்கிறத கேளுங்க, கேட்காமல் போங்க. ஏன் நீங்கள் இழந்த பணம் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டேனா? நான் ஏதாவது கேட்டேனா? ஏன் நீங்கள் வந்து ஒரு டயப்பர் விற்கக்கூடாது அப்படி நான் கேட்டேனா? நீ என்ன வேணால் கேட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம், உங்கள் சேனல். ஏன் இஷ்டம்? எனக்கு பிடிச்ச வேலை. நான் என்ன வேலை வேணால் செய்வேன், முடி வெட்டுற வேலை கூட தான் போ, என்ன வேலை வேணால் செய்வேன். ஏன் இஷ்டம், ஏன் வாழ்க்கை சார் இது? தான் இப்படி மதுரம் போட்டுக்குவேன், தான் இந்த மோரத்தை கழட்டி. அதெல்லாம் உங்கள் உரிமை சார். வரல மாட்டேங்கலாம். உங்கள் உரிமை. இப்போ ஒரு கிளினிக் வச்சிருக்கீங்கல்ல, ஃப்ரீ கிளினிக், ஃப்ரீ கிளினிக்கில் உட்காந்துட்டு நீ முடி வெட்டினா தப்புன்னு எல்லாம் கேட்க தான் செய்வோம். அப்படிலாம் ஆன்மீக ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு ஏன் சார் நீங்கள் அரசியல் குறைக்கணும்னு நாங்கள் கேட்க தான் செய்வோம். நீ கேளுங்க, ஆன்மீகம் சார்ந்த அரசியல். ஏனென்றால் இது இந்து திராவிட கட்சி, இந்துவை பற்றி பேசும் கட்சி. சரி, இதுவும் என் பணிதான். நான் இந்து தானே, நான் இந்த மதத்தில் இருந்து பிழைக்கிறேனே, இந்த மதத்தில் இத்தனை சாக்கடை இருக்கிறது, என் கண்முன் சகமனிதன் சகமனிதனை எஸ்சி எஸ்டி என்று சொல்லுகிறானே, அவனை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கு, பேசுகிறேன். சரி, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க.
விரைவில் உங்களுடைய இந்து திராவிட கட்சி கழகம் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. நன்றி.